வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் சிலம்பரசன் நடிச்சிருந்திருக்க வெந்து தணிந்தது காடு படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வெந்து தணிந்தது காடு, இந்த படம் சென்சார் ஆன டேட் 13/9/2022. இந்த மாதம் தான் இந்த படத்துக்கு சென்சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 173 minutes 0.38 seconds, அதாவது 2:53:38 ஓடக்கூடிய நல்ல பெரிய சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் போட்டால் படம் முடிய கிட்டத்தட்ட 3:10 ஆகும். என்னப்பா படம் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்துடைய ஒரிஜினல் டியூரேஷன் இதை விட 10 அதிகம். ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலான்னு வாங்கினதுக்கப்புறம் படம் நிச்சயமாக 3 மேலே இருக்கே உதயநிதி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, ஒரு படம் நல்லா இருந்தா அதுல இருக்க சின்ன சின்ன தவறுகளை மக்கள் மன்னிச்சிருவாங்க. இதுவே படம் உங்களுக்கு பிடிக்கலனா முதல்ல அவங்க வாயில வர்றது படம் ஜவ்வா இழுத்துட்டானுங்க, 3 உட்கார வச்சு அறு அருன்னு அறுத்துட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் படத்தோட டியூரேஷன் வச்சுதான் கிழிகிழி கிழிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற குறையெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக வந்த விக்ரமோட கோப்ராவை நாரடிச்சதும் இதே ரீசனுக்காக தான். அந்த படத்துக்கும் உதயநிதி முதலே சொல்லிட்டாரு, படத்தை ஒரு 20 குறைங்க, படத்தில் அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை, வேலைக்கு ஆகலன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படத்தோட டேரக்டர் டீம் அதை சுத்தமாக கண்டுக்கல, கடைசியில் கோப்ரா ஊற்றிக்கிச்சு. ஸோ அதே தப்பு திரும்பவும் பண்ணிடாதீங்க, திரும்பவும் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. என்னதான் இந்த படம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் 3 டச் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னதால படத்தை ஒரு 10 குறைச்சி இப்போ 2:53:38 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து நிறைய கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஐசர் கணேசன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுருட்டி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. வெந்து தனிந்தது காடு படத்துக்கு மொத்தம் 7 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு 10 குறைச்சி ரீசென்சார் பண்ணதால அந்த 10 என்ன சீன் காட்டல, கடைசியாக சென்சாரில் என்ன கட் பண்ணாங்களோ அதான் வரும். இப்போ கொடுத்துருக்க சென்சார் கட்டில் மொத்தம் 7 கட் தான் இருக்குது. இந்த கட்டில் வர்றது எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான். படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் இருக்குது. கட் நம்பர் 1, மியூட் தி வேர்ட். அதை சப்டைட்டிலிருந்து தூக்க சொல்லிட்டாங்க, படு பயங்கரமான கெட்ட வார்த்தை. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட். இதையும் சப்டைட்டிலிருந்து தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் பூரி. பூரியில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதை யாரை பார்த்து எதை பார்த்து சொல்கிறோமோ அதை வச்சு அதனோட அர்த்தம் மாறும். கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் ஒக்காலி. இந்த ஒக்காலின்ற வேட சவுத் சைட்லேருந்து வர பல படங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தடவை கூட சென்சார் டீம் அதை அனுமதிச்சதே இல்லை. கிழக்கு சீமையில் படத்தில் அந்த டைலாக்கை நிறைய பார்க்கலாம். கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட். இதுவும் கெட்ட வார்த்தை. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட். நம்ம மக்கள் கெட்ட வார்த்தை அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற டாப் 2 வேர்ட்ஸில் இந்த 2 கெட்ட வார்த்தை இருக்கும். அதுக்கடுத்து மியூட் த வேர்ட் மாதச்சோர். இது ஹிந்தி கெட்ட வார்த்தை, இதனுடைய தமிழ் அர்த்தம் தான் 6வது இடத்துல இருக்குது. ஸோ விஷுவலாக எந்த சீன்ஸ் இந்த படத்தில் கட் பண்ணல, கெட்ட வார்த்தையை மட்டும் மியூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சென்சாரில் காமிச்சிருக்க மொத்த டியூரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பார்ட் 2 வேறு வருதான். ட்ரெய்லர் பார்க்கும்போது அல்பாச்சினா நடித்த காட்ஃபாதர், தனுஷ் நடித்த புதுப்பேட்டை, இந்த 2 படங்களையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், இந்த மாதிரி படங்கள் மட்டும் எதார்த்தத்துக்கு நெருக்கமாக எடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் மக்கள் ஏற்றுக்கிட்டு இதை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கூட மாற்றிடுவாங்க. ஸோ வெந்து தனிந்தது காடு வந்ததுக்கப்புறம் அதனுடைய விரிவான விமர்சனத்தில் சந்திப்போம். இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்கே வந்து மலையாளம் பேசிவிட்ட பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல் எடு செருப்ப நாய்.